வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு கடனாக அரசு செலுத்த வேண்டியிருந்த பணத்தை நேற்று செலுத்த முடிந்ததாக தெரிவித்த அமைச்சர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்யும் நபர்களுக்கு சவுதி அரேபியா வழங்கும் தண்டனையை வழங்க நாடாளுமன்றத்திற்கு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர். உலகின் மிகப்பெரிய மாணிக்க கற்பாறை ஒன்று இரத்தினபுரியில் கண்டெடுப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ஆட்சியில் இருக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு தண்டனை அளிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர். மீண்டும் இலங்கைக்குள் சுற்றுலா மேற்கொள்ள சீன மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக தாதியர்கள் அறிவிப்பு. பிரதமர் மகிந்த ராஜபக்சவுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு கடனாக அரசு செலுத்த வேண்டியிருந்த $1 பில்லியன் பணத்தை நேற்று செலுத்த முடிந்ததாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வில தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் நேற்று செலுத்த வேண்டியதாக இருந்த வெளிநாட்டு கடனை உரிய நேரத்தில் செலுத்த முடிந்தது. அந்த கடனை செலுத்தியதன் மூலம் 2021 அரசு செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன் திரும்ப செலுத்தப்பட்டு விட்டதாகவும் ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். நாளைய தினம் முற்பகல் 10 மணிக்கு குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் ஆஜராகுமாறு தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய முற்பகல் 10 மணிக்கும் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கடந்த தினங்களில் வெளிநாட்டில் தங்கியிருந்ததுடன் கடந்த 21ஆம் தேதி புதன்கிழமை நாடு திரும்பியிருந்தார். சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்யும் நபர்களுக்கு சவுதி அரேபியா வழங்கும் தண்டனையை வழங்க நாடாளுமன்றத்திற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்த குற்றம் தொடர்பில் குற்றவாளிகளாக இனம் காணப்படும் நபர்களை சவுதியில் போன்று கல்லறிந்து ஒழிக்கப்பட வேண்டும். ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி உயிரிழந்தமை குறித்து முழு நாடு மட்டுமல்லாது மக்களும் வெட்கப்பட வேண்டிய விடயம். இது முதல் சம்பவம் அல்ல. இதற்கு எதிராக மலையக மக்களை கொழும்பிற்கு அழைத்து வந்து போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய மாணிக்க கல் பாறை ஒன்று இரத்தினபுரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீடொன்றில் கிணறு ஒன்று தோண்டும் போது குறித்த மாணிக்க கல்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இளம் நீல நிறமான குறித்த பாறை படிகம் மற்றும் குறுந்தகம் இணைந்து உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 510 கிலோ எடையுடைய குறித்த கல் சர்வதேச சந்தையில் $100 மில்லியன் பெறுமதி உடையது என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ஆட்சியில் இருக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு தண்டனை அளிக்கப்படும் என அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்தார். விவசாய அமைச்சகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் சம்பவம், சதோசா மோசடி மற்றும் சிறுமி உயிரிழப்பு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவருக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை இந்த அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். சிறுவயதுடைய பிள்ளைகளை வீட்டு வேலைக்கு அமர்த்திய ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஏன் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எம் முசமில் கேள்வி எழுப்பினார். மலையகத்தைச் சேர்ந்த அதிகமான சிறுவர்கள் கொழும்பில் தனவந்தர்களின் வீடுகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த இடங்களில் சோதனை மேற்கொள்ள வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்படவே எதிர்பார்த்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியின் பொதுஜன பெரமுன பிரதான கட்சியாக உள்ளது. பொதுஜன பெரமுனவை அடிப்படையாக கொண்டு ஏனைய கட்சிகள் கூட்டணியில் பங்காளி கட்சிகளாக ஒன்றிணைந்துள்ளன என்பதை மறுக்க முடியாது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் கருத்துக்கள் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் அமைந்துள்ளன. இவர்களின் கருத்துக்களுக்கு பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் என்ற ரீதியில் பதிலளிக்கும் போது பிரச்சனைகள் தோற்றம் பெறுகின்றன. ஆகவே சுதந்திர கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் கருத்துக்கள் குறித்து சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் அதிக அக்கறை கொள்ள வேண்டுமெனவும் தெரிவித்தார். இலங்கையில் 51 வகையான தொழில்களில் சிறுவர்களை ஈடுபடுத்துவதை தடை செய்யும் வகையிலான சட்டம் நடைமுறையில் உள்ள போதிலும் அதில் வீடுகளில் சிறுவர்களை பணிக்கு அமர்த்துதல் உள்ளடங்கப்படவில்லை. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியிலான சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இர்ரான் விக்ரமரத்ன வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் இல்லத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த டயகமவை சேர்ந்த 16 வயதான ஹிசாலினியின் உயிரிழந்த சம்பவமானது நாடளாவிய ரீதியில் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் தோற்றுவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து பல்வேறுபட்ட தரப்பினரிடமிருந்து சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு எதிரான சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காக 16 லட்சம் தடுப்பூசிகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் தடுப்பூசிகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளித்தார். வடக்கு கிழக்கினை சேர்ந்த 30 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகளை வழங்கும் நோக்கோடு சுமார் 16 லட்சம் தடுப்பூசிகளை சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கியுள்ளது. குறித்த தடுப்பூசிகளை இலங்கைக்கான சீன தூதுவரினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான தடுப்பூசிகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த தடுப்பூசிகள் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் சீன தூதரக அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். மீண்டும் இலங்கைக்குள் சுற்றுலா மேற்கொள்ள சீன மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷீ ஷெங் ஹொங்கினால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் உத்தியோகபூர்வமாக தடுப்பூசிகள் கையளிக்கப்பட்டன. இதன்போது உரையாற்றிய அவர், சீன அரசாங்கம் 1.6 பில்லியன் சீன தடுப்பூசிகளை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவரால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் உத்தியோகபூர்வமாக தடுப்பூசிகள் கையளிக்கப்பட்டன. இந்த தடுப்பூசிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காகவே சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டன. இதன்போது ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் போது 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகளை வழங்கி முடிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, சுற்றுலாத்துறையை நடவடிக்கைகளை செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். எனவே மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள சீன மக்களுக்கு அழைப்பு விடுத்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்து உயிரிழந்த சிறுமியின் சடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள டயகம தோட்டத்தின் பொது மயானத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹிஷாலினியின் பெற்றோர்கள் கொழும்பிலுள்ள மனித உரிமை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்தனர். இம்முறைப்பாட்டில் தனது மகளுக்கு பல்வேறு அநீதிகள் இடம்பெற்றதாகவும் தனது மகளின் இழப்பில் சந்தேகம் இருப்பதால் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என முறைப்பாட்டில் பதிவு செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட சிறுமியின் விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிபதி ஹிசாலினியின் சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்க உத்தரவிட்டார். இதற்கமைய மேலும் பல்வேறுபட்ட தகவல்களை திரட்டும் வகையில் கொழும்பு வடக்கு பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் நுவரேலியா போலீஸ் அத்தியாட்சகர், டயகம போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குழு விசேட விசாரணைகளை மேற்கொண்டனர். தமது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத காரணத்தால் நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாக தாதியர்கள் அறிவித்துள்ளனர். இந்த பணி பகிஷ்கரிப்பு நாளை நண்பகல் 12 மணி தொடக்கம் 1 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் பதில் கிடைக்காததினால் இந்த போராட்டத்தினை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த மாதம் தாதியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட வேளை ஜனாதிபதி கோட்டாபயவை சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து
அவர் அளித்த உறுதிமொழிக்கு அமைய பணி பகிஷ்கரிப்பை தாதியர்கள் கைவிட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பளம் முரண்பாடுகள் தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இது தொடர்பில் கூறுகையில், தாம் முன்வைத்த கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அதன்படி ஆன்லைன் கற்பித்தல் நடவடிக்கைகளில் இருந்து வெளியேறிய ஆசிரியர்கள் தொடர்ந்தும் அவ்வாறே செயற்படுவர் என தெரிவித்துள்ளார்.